அருள் என்னும் சொல்லுக்குள்ளே ஆறுமுகம் இருக்குது. அன்பாக வேண்டி நின்றால் ஆசிகளே கிடைக்குது. எண்ணாத எண்ணமெல்லாம் எங்கித்தானே தவிக்குது. முருகா, உன்னை வந்து கண்டுவிட்டால் அது அப்போதே தீருது. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நம் வினைகளெல்லாம் தீர்த்து நல்லருள் புரிந்து நல்லதொரு இலக்கை ஒவ்வொருவரும் எட்டி பிடைக்க அறிவு சார்ந்த திறவுகோலாக அத்துணையும் வேல் கொண்டு நல்லருளெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை அருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இந்த நல்ல வேளையிலே அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். ஒரு பக்தர், ஹலோ 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 ஐயா வணக்கம். ஐயா, நான் சென்னையில இருந்து வெங்கட்ராமன் பேசுறேன். ஐயா சொல்லுங்க. வெங்கட்ராமன் யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் ஐயா. என்ன வயசாச்சுங்க? 52 வயசாகுதுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. எந்த முன்னேற்றமும் இல்லாம நான் இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து முன்னாடி வந்து லெதர்ல இருந்தேன் ஐயா, லெதர் கார்மெண்ட்ல. இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் ஜிஎஸ்டி கன்சல்டண்டா வேலை பாக்குறேன் ஐயா. என்ன மாதிரி வருதுங்க? காசு வந்து வருது, ரொம்ப வந்து உழைச்சிட்டு 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரிதான் இருக்குங்க ஐயா. இது அதுல பணம் தங்காததும் போயிடுது, எதுவுமே முன்னேற்றத்துக்கான வழி தெரியாம கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. நம்ம திறமை, நம்ம திறமை அடுத்தவங்களுக்கு பயன்படும், நமக்கு பயன்படாம போகும். இது ஏதாவது ஊர்ல பூர்வீகத்துல ஏதாவது விநாயகர் கோயில் உங்க முன்னோர்கள் ஏதாவது கட்டினது இருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சொத்துகளால பிரச்சனை வந்து குடும்பங்கள்ல, அப்பா அந்த மாதிரி பங்காளிகள்ல பிரச்சனை இருந்ததா? இருந்துச்சுங்க ஐயா, இருந்துச்சுங்க ஐயா. அது உங்களுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்டு இருந்ததா, சம்பந்தம் இல்லாம இருந்ததா? இல்ல, சம்பந்தப்பட்டுதான் இருந்தது. அதை நாங்க வித்துட்டு வந்துட்டு ஐயா. அது எவ்வளவு நாள் இருக்குங்க? அது ஒரு 5-7 வருஷம் மேல ஆகுது ஐயா. சரி, உங்களுக்கு ஏதாவது கட்டிகள் வந்து ஆபரேஷன் ஏதாவது ஆச்சா? இல்லைங்க ஐயா, கட்டிகள் எல்லாம் ஒன்றும் வரல. வரல. கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தது? கண்ணில் இருந்து கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன். 84 இருந்து கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன். சரி, இல்லைங்க, இதை எதுக்கு கேட்டேன்னா, தாய் வழி தாய் மாமன் வழி இதுக்கு சுருஹத்தி தோஷன்னே சொல்கிறாங்க இதை. சரிங்கய்யா, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை தான் இருக்குமே தவிர வளர்ச்சின்றது இருக்காது. சரிங்கய்யா. அது 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது பிரச்சனையும் வரும். சரிங்கய்யா. நீங்கள் ஒன்றும் வேண்டாம். இது ஒரு ஒரு புதன்கிழமையும், சரிங்கய்யா, அம்பாள் கோயில், எந்த அம்பாலாவது இருக்கட்டும், அது ஒரு பூசணிக்காயில பச்சை நிறத்துல திரித்திரிக்கணும். சரிங்கய்யா. அது வந்து பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சுக்கிட்டு, சரிங்கய்யா, ஒரு பூசணிக்காயில அந்த தீபம் போடுங்க, தேங்காய் எண்ணெயில போடுங்க. சரிங்கய்யா. போட்டுட்டு ஒரே அந்த மருதாணி பூன்னு கேளுங்க. நாட்டு அந்த மருதாணி பூ வந்து 3 பிடி எடுத்து 3 வட்டம் போட்டுட்டு, அது மேல ஒரு ஒரு நெய் தீபம் அந்த பூசணிக்காய் முன்னாடி போட்டுட்டு, வெண்டைக்காய் சாதம் அல்லது கீரை சாதம் பரண்ட தொகையில் படைச்சு தானமா கொடுங்க. 5 வாரம் செய்துட்டு வாங்க புதன்கிழமை. சரிங்கய்யா. 2 பௌர்ணமிக்கு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சரிங்கய்யா. ஒரே ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல முடிஞ்சா காஞ்சிபுரத்துல உள்ள சித்திரகுப்தருக்கு போயிட்டு பாலாபிஷேகம் செய்துட்டு, சரிங்கய்யா, 70 பிரசாதம் தானமா கொடுத்துட்டு வாங்க, படைச்சு தானமா கொடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தர. வெங்கடராமன் தானே சொன்னீங்க? வெங்கடராஜன் வச்சுக்கோங்க, ராமன் வேண்டாம். சரிங்கய்யா. இத மட்டும் 48 முறை 48 நாள் எழுதுங்க, இதுவே சரியாயிடுங்க. நான் கஜமுக பாருங்க, வருஷம் ஒரு முறை வச்சுக்கோங்க.
சரிங்கய்யா சரி. நீங்கள் ஒரு வருஷம் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணும் போதே சொல்லுவீங்க சாமி நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்துடுவீங்க பாருங்க. கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக ஐயா. நல்லதுங்க 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 நல்லதுங்க. யோக பஞ்சாட்சரம் நான் ரொம்ப, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வாங்குங்க பூஜை பண்ண பலமுறை சொல்கிறது தான், நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த முருகனை வாங்கி வச்சு எனக்கு நிறைய மாற்றம் இருக்குன்னு. பயனுடையனோ அருள் கிடைக்கணுங்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். நம்ம வந்து அதை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறதுங்கிற விட அது பலனால் வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அடுத்த ஒரு பக்தர். ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டம் கலைவலையிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? என்ன படிச்சு முடிச்சாரா படிச்சிட்டு இருக்காரா? சரி சரி சரிம்மா. சொல்லுங்கம்மா, என்ன ஒரே சாட்டையா இருக்காரா? ஆமா சாமிஜி. இருக்கும் சொல் பேச்சு எடுத்துக்க மாட்டாரு, ஃப்ரெண்ட்ஸுகள் அதிகமாக இருக்கிறது பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் இதில் நடுவில் காதல் வராமையும் பார்த்துக்கணும். அதை நீங்கள் அந்த மந்திரத்தை சரியாக பயன்படுத்துங்க. அவரை முடிஞ்சால் ஒரு முறை சுவாதி நட்சத்திரத்தில் காலாஸ்திரிட்டுன்னு போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அதுலேயே மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் போகட்டும், ஒரு 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 கொஞ்ச நாள் போகட்டுமா, நேரில் அழைச்சிட்டு வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அத முதல்ல எல்லாம் சொல்லணும் நீங்க. அது சரியம்மா, அது சரி. உடம்பு முதல் முக்கியம் இல்லையாம்மா, அதுக்காக சொன்னேன். என்ன உடம்பு அவருக்கு? வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எங்கம்மா? என்ன பிரச்சனைமா? அவன் 16 வயசுல இருந்து ஸ்கூல் போலீங்க சாமிஜி. இப்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கான் சாமிஜி. அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கேக்கணும் சாமிஜி. அவருதான் காப்பாத்துறாரா? ஆமா சாமிஜி, நான் பாப்பா, என்னையும் பாப்பாவையும் அவன் தான் சாமிஜி பாத்துக்கிறான். சரிம்மா, ஏன் அவங்க அப்பா என்னாச்சுமா? பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆகுது. எதனாலம்மா? குடும்ப பிரச்சனை சாமிஜி. எந்த ஹெல்ப்பும் யாரும், அப்பா அம்மா யாரும் எந்த ஹெல்ப்பும் இல்லைங்க சாமிஜி. சரி சரி, வருத்தப்படாதீங்க பாருங்க. எப்பனா இது வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வரதுக்கு நிறைய காரணம் இருக்கும்மா. சரி போகட்டும். என்ன பேர் சொன்னீங்கம்மா? நாய் வளர்த்து செத்து போயிருக்காமா? இருக்குங்க சாமிஜி. ஒரு 10 நாள் தான் சாமிஜி எங்க கூட இருந்தது. எங்க கண்ணு முன்னாடி எப்ப நடந்திருக்குமா இது? இப்ப இது 1 வருஷத்துக்குள்ளதாங்க சாமிஜி. வயித்துல உபாதை குடுக்குதாமா? சரிம்மா, முதல்ல நீங்க இருக்கிற இடம் முதல்ல பாத்துக்கோங்க. அடுத்து இங்க இந்த பாம்பு அடிச்ச தோஷம் சொல்லுவல, அது பிரச்சனை இருக்கு. உங்க அப்பா அடிச்சாரா என்னன்னு கேட்டு பாருங்க. எங்க அப்பா நிறைய அடிச்சிருக்காரு. வாய்ப்பு இல்ல, 3 விஷயம் நடந்திருக்கு.
ஒன்று பெண் சாபமாக இருக்காது, உங்கள் குடும்பத்தில் யாரோ கட்டுக்கழுத்தியால் வரக்கூடிய சாபம் அது கொஞ்சம் இருந்திருக்கு, அது திதிகளை சரியாக கொடுக்காததும் பாம்படிச்சது, மூணுமே ரொம்ப பிரச்சனையான ஒன்று தான். உங்கள் பையன் சொல்கிறத செய்வாரா? சரிம்மா, தினமும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வளரிப்பு கையில் வச்சுக்கிட்டு ஓம் சரவண பவாய பாச ஹிரீம் ரட்சகம், பாச ஹிரீம் ரட்சகம் இணையதளத்தில் வந்துடும் இந்த மந்திரத்தை 10 முறை சொல்லிட்டு அங்கே முருகனுடைய பாதத்தில் வச்சுட்டு அவர் அன்றாட வேலைகளை பார்க்க சொல்லுங்கம்மா. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கேயாவது பசுவுக்கு இவர் கையால் 10 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்கம்மா. நீங்கள் எங்கே வக்கரகாலி இருக்கு பாருங்கம்மா, அங்க வக்கரகாலினா நாட்டு மருந்து கடையில மதன காம பூன்னு கேளுங்கம்மா. அது வந்து ஒரு பாம்பு போலயே இருக்கும் அந்த பூ. அவரு வாழை இலையில விரலி மஞ்சள் அந்த பூவும் வந்து ஒரு வட்டமா பரப்பிடுங்கம்மா. அம்பாளுக்கு முன்னாடி அதுல ஒரு தேங்காய், ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி வச்சு ரெண்டு தீபம் நெய் போட்டு தாமரத்தண்டு தீபம் போட்டு போடுங்கம்மா. நவதானிய சுண்டல் செய்யணும், நவதானியத்துல சுண்டலும் எலுமிச்சம்பழ சாதமும் உளுந்து துவையலும் செய்து வச்சு படைச்சு தானம் உங்க கையால 3 வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வாங்கம்மா. இது கொடுத்த போது அவரும் செய்யும் பொழுது ஒரு 3 மாசத்துல நிறைய மாற்றங்கள் வரும்மா. இப்ப நீங்க இருக்கிற வீடு கொஞ்சம் பாத்துக்கங்க, அதுவும் சரியில்லைன்னு எனக்கு தோணுது, பாத்துக்குங்கம்மா. இது 3 மாசம் இல்லம்மா, அது நீங்க எந்த வீடு போனாலும் அந்த வீடு சரியிருக்காதுமா, அதுதான் பிரச்சனை. இதை நீங்க செய்துட்டு சுதாகரிச்சுக்கிட்டு என்ன வந்து பாருங்கம்மா. நல்லது நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர்களும் வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து மீனாட்சி பேசுறேங்க. மீனாட்சிம்மா சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க குடும்பத்துக்கு. யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன், குடும்பத்துக்குன்னா நான் என்னன்னு சொல்றது? குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்ல? ஆமாமாங்க. வீட்டுக்கு வேலை கொஞ்சம் வேலைக்கு தான் போறாருங்க. சரிங்க. அவரு சொந்தமா செய்யணும்னு. அவர் பேர் என்ன? அவர் பேர் சக்திவேலுங்க. சக்திவேல், சரிம்மா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, என்ன வயசாச்சு அவருக்கு? அவருக்கு 45ங்க. சரிம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? கடைக்கு தான் போயிட்டு இருக்காருங்க. சொந்தமா வைக்கணும்னு ஆசைப்படுறாரா? வைக்கணும்னு. ஆமாங்க. சரி, என்ன வைக்கணும்னு ஆசைப்படுறாரு? அதே மாதிரி போற பக்கம் செய்யற மாதிரியே நாம தனியா செய்யணும் அப்படிங்கிறாருங்க. சரி சரிம்மா. அவருக்கு அப்பப்ப குழப்பம் வருதா? அவருக்கு குழப்பம் வந்து கோபம் நிறைய படுறாரா? ஆமாமா, கோபம் அதிகமா வருங்க. வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் எப்பவுமே பிரச்சனையா இருந்ததா? சரி, பரவாயில்லம்மா, அவர் ஆரம்பிக்க சொல்லுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. கொஞ்சமா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்துக்கு வர சொல்லுங்க, நல்லா தான் இருக்கும். புரியுதுங்களா? வீடு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வீடு வந்துங்க, இப்ப அப்பா சொத்து எங்களுக்கு திருச்சி கொடுத்துருக்காங்க, அதுல இருக்கலாங்கண்ணா, பிரச்சனை இல்லைங்கண்ணா. அதுதான் பாக்கத்துக்குங்கன்னு சொல்ற, வீட்டுல இருக்கிறதுல தப்பு இல்ல, அது வாஸ்துபடி சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா அவருக்கு வந்து சொந்தமா ஆரம்பிக்கிற நேரம் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஆரம்பிக்க சொல்லுங்க. கொஞ்சமா போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்துக்கு வரட்டும். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கண்ணு சொல்லுமா, சொல்லு கண்ணு, யாருக்கா கேக்க போறீங்க? சரிம்மா. ரொம்ப முடியாம வந்தேன், இனிமே இருக்க மாட்டேன்னு நினைச்சு வந்தேன். என்னமா? நான் இனிமே இருக்க மாட்டேன்னு கடைசி நினைச்சு வந்துருந்தேன். சரிம்மா, தொடர்ந்து இல்ல வரணும் கண்ணு. வர முடியலீங்க சஞ்சய், அதுக்கப்புறம் உங்களையும்
பாம்பன் சுவாமிகளையும் முருகனையும் குருவா ஏத்திட்டு நினைச்சுதான் எல்லா வேலையும் செய்யறேன். சரி, அது சரிம்மா. அகண்ட பாராயண பாமா. சரி சாமிஜி, சொல்லுமா என்ன பிரச்சனை சொல்லுட. கண்ணு எதனால வர வர முடியலன்னா என்ன பண்ணுது? சாமி கீழே விழுந்தேங்க சாமிஜி, இடுப்புல அடிபட்டது. அதுதான் இப்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. என்ன சொன்னாங்க மருத்துவர்? என்ன சொன்னாங்க? அது வந்து L4-L3 ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க சாமிஜி. டிஸ்க் வந்து நசங்கி இருக்கு, வெளியில வந்து நரம்பு முட்டுது அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாங்க சாமிஜி. ஆனா வந்து ரெண்டு பக்கம் சைடுல பெட்டக்ஸ் மேல பெயின் வருது சாமிஜி. அதுல வந்து வந்துதான் தலையை பாதிக்குது. நடந்தா நடந்தா அந்த பெயின் அதிகமாகுது, கால் எடுத்து வைக்க முடியாத அந்த மாதிரி இருக்க. ஆமாங்க சாமிஜி. சரி சரிம்மா. டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. ஆனா அந்த ரெண்டு பக்கம் நல்லா எரிச்சல் வலி குடுத்துதான் தலைக்கு வருது. தலைக்கு வந்ததுன்னா மூணு தசமூலா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கு, அது மூணு மூடி மருந்து, ஆறு மூடி தண்ணி கலந்து மூணு வேலைக்கு சாப்பிடுமா. அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கும், அதுவும் மூணு மூடி மருந்து, ஆறு மூடி தண்ணி கலந்து மூணு வேலைக்கு. மகாராசனாதி கசாயம்னு ஒரு டானிக் இருக்கும். சாயந்தரம் வந்து மத்தியான நேரத்துல 4-5 வந்து மூணு மூடி மருந்து, ஆறு மூடி தண்ணி கலந்து சாப்பிடுமா. மத்தியானம் அந்த டைம் பார்த்து சாப்பிடணும். யோகராஜ குக்குலு, மகா யோகராஜ குக்குலுன்னு ஒரு மாத்திரை, காலைல ரெண்டு மாத்திரை, நைட்டு ரெண்டு மாத்திரை. நவக குக்குலுன்னு ஒரு மாத்திரை, அந்த டானிக்கு மகா ராசனாதி கசாயம் போடுறப்பாரு, அப்ப அதுல போட்டுக்கணும் அந்த மாத்திரைய. நீ கரெக்டா சாப்பிடுற கண்ணு, மூணு மாசத்துல நடந்து வந்துருவ, நல்லாவே வருவ, ஒன்னும் இல்ல, பிரச்சனை இல்ல, சரியா போயிடும். இத நீ சாப்பிட்டுட்டே வாடா கண்ணு, அந்த பிரெயின் அடைப்பு தானா போகும். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்க கண்ணு, நல்லா இருமா, நல்லா இருமா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ 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 சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க? வீட்டுக்காருக்கா கேக்கணும் சாமிஜி. பேர் என்னமா அவருக்கு? அவருக்கு லோகநாதன் சாமிஜி. சரி, என்ன வயசாச்சும்மா? அவருக்கு 39 சாமிஜி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருமா? பற்றாக்குறை இருக்குது, நகையெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டோம். இதானம்மா? ஆமாங்க சாமிஜி. சரிம்மா சரிம்மா. என்ன என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு? சரி சரி சரிம்மா. இப்ப இவர் 38-39 வயசு சொன்னீங்க? ரெண்டு பேர் இருக்கா அவருக்கு? ஒரே பேர் இருக்கா? என்ன பேர் சொன்னீங்க? லோகநாதன் வெச்சதுங்க சாமிஜி. கூப்பிட்டது வேலு வேலுன்னு கூப்பிடுவாங்க சாமிஜி. அதான் ரெண்டு பேரான்னு கேட்டேன் இப்ப. ஆமாங்க சாமிஜி, அதுதாங்க சாமிஜி சொன்னேன். சரி சரி சரி, அது லோகநாதன் அதை மாத்த வேண்டாம். சரிங்க. எங்க வன்னி விநாயகர், வன்னி மரத்தடியில விநாயக பெருமா இருக்குதோ அவரை கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு உட்கார்ந்து ஒரு பிரசாதம் வந்து தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை கலந்து தயிர் சாதம் செய்துக்கணும். அங்க வந்து ஒரு 10 தீபம் கோதுமை பரப்பி போடணும். அது வந்து சிவப்பு நிற திரி திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு போட சொல்லுங்க. இந்த தயிர் சாதத்தை படைச்சு தானம் கொடுக்க சொல்லுங்க. தொடர்ந்து மூணு முறை அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை சனிக்கிழமை பைரவர் கோயில் எங்க இருக்கோ அங்க போயிட்டு சாம்பார் சாதம் படைச்சு 8 தீபம் நல்லெண்ணெயில போட்டு கருமிளகு வால் மிளகு வாங்கி அதை நாட்டு மருந்து கடையில போயிட்டு அது ஒரு புளூ நீல நிற துணியில வந்து மூட்டை கட்டி சின்ன சின்னதா அதுல போட்டுணும் அந்த விளக்குல. இத 3 வாரம் பண்ண சொல்லுங்கம்மா. பண்ணிட்டே இருந்தாலும் அவருக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறமா சொல்றேம்மா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமா? சொல்லுங்கம்மா. நீங்க நேத்து சொன்னீங்க இல்லைங்க பத்தி, கார்த்திக தீபம் ஏத்த சொல்லி. ஆமாம்மா, அது நாங்க நேத்து பண்ணனங்க சாமிஜி. இன்னைக்கு லைன் கிடைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கிடைச்சிருச்சிங்க சாமிஜி. சரியா யார் பண்ணாலும் அது தவறாதுமா. நிறைய பேர் அரைகுறையா பண்ணிட்டு என்ன திட்டுவாங்க, அதெல்லாம் கரெக்டா பண்ணணும்மா. சரி, நான் பாராயணத்துக்கு வந்துகிட்டே தான் சாமிஜி இருக்கிறேன். வாங்க 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 வாங்கம்மா, வாங்கம்மா, நல்லதும்மா, வாங்கம்மா.
வாங்கம்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ ஹலோ. ஆ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன கடலூர் இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? சந்திரசேகரங்க ஐயா. என்ன பேருங்க? இது என்ன வயசுங்க? வயசு வந்து 39. சொல்லுங்க சந்திரசேகரன். சந்திரசேகரன். ஆமாங்க சொல்லுங்க. டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? நஷ்டத்துல போய் கடன் தான். அம்மா யார் கூட இருக்காங்க? என்ன பண்ணாலுமே இன்ன வரைக்கும் ஒரு 10 ரூபாய் காசு மொத்தமா பாத்துக்க முடியாது உங்களால. ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அது மொத்தம் காலியானாதான் அடுத்த பணம் வரும். ஆமாங்க ஐயா. ஒரு 500 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது எப்படி போகுது என்ன போகுதுன்னே தெரியாது. இது எங்க போனாலும் நீங்க ஒருத்தருக்கு போய் ஐடியா சொல்றீங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆமா, இன்ன வரைக்கும் எதுவுமே நிரந்தரமா நடக்க மாட்டேங்குது. அப்படி நிரந்தரமா நடத்துக்கிற முயற்சி பண்ணாலும் தடுங்களாவது. சரி அது போகட்டும். இது இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது போலீஸ் கேஸ் வந்ததா? நேரம் சரிங்க. ஒண்ணு வேண்டாம், முதல்ல பேர் வேண்டாங்க. சந்திரசேகரன் பேர் வேண்டாம். சிவசுதன் மாத்திக்கோங்க. சிவசுதன். சிவசுதன். ஆமா, இது 48 முறை 48 நாள் எழுதுங்க. அரச மரத்தடியில எங்க பாம்பு புத்து இருக்குதுன்னு பாருங்க. அது அது ரொம்ப முக்கியம். அது அதை கண்டுபிடிச்சு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பானகம் செய்துக்கணும், நீர்மோர் எடுத்துக்கணும். ஒரு அது ஒரு தனித்தனியா ஒரு சின்ன சின்ன மண் பானையில ஊத்தி வச்சிடணும். சின்ன மண் பானையில ஊத்தி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலைய பரப்பிட்டு கார்போக அரிசின்னு கேட்கணும், அதை வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் கொள்ளு கேட்டு வச்சு இன்னொன்னு வச்சு அது ரெண்டுத்து மேலேயும் தீபம் போட்டுவாங்க. நல்லெண்ணெய் போடுங்க ஒன்னுத்துல, அதாவது கார்போக அரிசின்னு வைக்கிறதுல நல்லெண்ணையும் அந்த கொள்ளுல வந்து நெய்யும் ஊத்தி தீபம் போடுங்க. 9 வாரம் இதை விடாம ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டு போங்க. இதுலயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. எங்க அம்மா? சொல்லுங்கம்மா, சாமி பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அரியலூர்ல இருந்து பேசுறேங்க சார். எங்க பையனு கேட்டோம் சாமிஜி. பையன் பேர் என்ன சொல்லுங்கம்மா? பையன் பேர் சொல்லுங்கம்மா. கௌதம் சாமிஜி. கௌதமா? ஆமாங்க சாமிஜி. சொல்லுங்கம்மா. 27 சாமிஜி. சரிம்மா. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலையா? இல்லைங்க சாமிஜி, அதான் லவ் பண்றான். அந்த பொண்ணு கேட்கலாங்களா இல்ல என்னன்னு கேட்கலாம்மா. அது அப்படிதான் வரும். அது நம்ம தடுத்தாலும் நிற்காது, பண்ற மாதிரி தான் வரும். அதே மாதிரி முன்னேற்றம், வளர்ச்சி, யோகம், நல்ல வேலை இதெல்லாம் கூட பிரச்சனையா தான் இருக்கும். என்ன கேட்க வரீங்கம்மா? அவர் லவ் மேரேஜ் தான் நடக்குமான்னு கேட்க வரீங்களா? நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லம்மா கேக்குறது இல்லம்மா. நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ நான் நேரலைவரை செல்ல அவருக்கு வந்து நீங்கள் சொல்கிறது அவரோட பேர் எனக்கு உதிக்கிறது என்னென்னா அவருக்கு காதல் கல்யாணம் தான். அதை தடுத்து நிறுத்த முடியாது, அது தெரியுது.
அவருக்கு வந்து காதல் கல்யாணங்கிறது கன்ஃபார்ம். அது நான் போய் கேளுங்க, இதை பண்ணிட்டு போய் கேளுங்கன்னு நான் நேரலவிசர சொல்றது நல்லது இல்லை இல்லையா? நீங்க என்ன முடிவு பண்ணி முயற்சி பண்ணீங்களோ போய் முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா எப்படி சுத்தினாலும் அது காதல் கல்யாணம் தான். நல்லது. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க ஐயா. வா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? வணக்கம் ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க ஐயா? எனக்காக தான் ஐயா கேட்க போறேன். என்ன பேருங்க ஐயா? என் பேர் வந்து சின்ன வயசுல இருந்து ராஜான்னு கூப்பிட்டாங்க ஐயா. இப்போ வந்து தற்சமயமா ஒரு 10 வருஷமா தர்ம ராஜான்னு சொல்லி கல்யாணம் போட்டு மாத்தி. என்ன என்ன ராஜா? என்ன ராஜான்னு? ஆர் தர்மராஜா. தர்மராஜா? ஆமாங்க ஐயா. சரிங்க சரிங்க, சொல்லுங்க தர்மராஜா. என்ன வயசாச்சுங்க ஐயா? 47 45 நடக்குது. சொல்லுங்க சொல்லுங்க தர்மராஜா, சொல்லுங்க ஐயா. என்ன தொழில் பண்ணலாம், என்ன செய்யலாம்? இல்லைங்க இல்லைங்க, இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச தொழில என்னாச்சுங்க? இப்போ நல்லா தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமா போயிருந்தீங்க, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்காக சரி கேட்டு உங்களுக்கு. என்ன தொழிலுங்க அது? ஐயா லாரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. லாரி சர்வீஸா? ஆமாங்க ஐயா, புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி. புக்கிங் ஆஃபீஸ் வைங்க, சர்வீஸ் பண்ணுங்க, சொந்தமாக மட்டும் போட்டுறாதீங்க. சரிங்க ஐயா. அந்த தப்பு பண்ணிடாதீங்க, அது சரியாக வராது, இதுலேயே உங்களுக்கு நல்லா வரும். சரிங்க ஐயா. இதில் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு எப்போவே 37 வயசுலேருந்தே நல்லா இருந்திருக்கணும். சரிங்க ஐயா. ஆனால் அந்த 37 வயசில் நல்லா இல்லாததுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. சொல். ஒன்று, பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சொத்துக்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பூர்வீக சொத்துலங்க? இல்லைங்கய்யா, அது எது மாதிரி கிடையாதுங்க. இல்லை அது இருந்து ஏதாவது சரியாச்சா, வித்திங்களா, அந்த மாதிரி ஏதாவது? இல்லை புதுசாக எதா? ஆ இல்லை, நீட்டிங்களே இப்போ வித்திருக்கையா? சரி சரி. எவ்வளோ நாள் இருக்கும் அது? ஒரு 10 வருஷம். இல்லைங்க, எனக்கு விட்டு விட்டு கேட்குதுங்க. ஹலோ. சரி, இப்போ ஏதாவது வாங்கினீங்களா சொத்து? ஹலோ. என்னங்க? முன்னாடி வாங்க. இல்லைங்க, அந்த சொத்து வாங்கினதுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? ஹலோ. ஆ சொல்லுங்க ஐயா. இல்லை எனக்கு விட்டு விட்டு கேட்குது. ஆ சொல்லுங்க ஐயா. இல்லை அது எனக்கு என்னென்னா, இதில் 2 விஷயம் இருக்குங்க. சில சொத்துகளால் பெரிய மேன்மை வர்றது தடுங்கள் ஆகுதுங்கிற மாதிரி இருக்குங்க. அதை முதல்ல என்னன்னு பார்த்து தெளிவுபடுத்துறது தான் நல்லது. அது தெளிவுபடுத்துறதுக்கு சதய நட்சத்திரத்தில் காலஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு கையில் வந்து நாட்டு சர்க்கரையும் பச்சரிசி மாவும் கலந்துக்குங்க, ஒன்னா கலந்து ருத்ராபிஷேகம் முடிச்சுட்டு வெளில வரும்போது கோபுரத்துக்கு ஓரமாக தூவிட்டு வாங்க. ஒரே ஒரு புதன்கிழமை வந்து பெருமாள் கோயில போயிட்டு நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க விளக்குக்கு. அந்த நெய் கொடுக்கும் போது ஓம் ஸ்ரீம் கோவிந்தா ரட்சிப்பாயின்னு சொல்லிட்டு கொடுங்க. இதை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோங்க. ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பையன் பேர் என்ன சொன்னீங்க? கையால வந்துட்டு காலாஸ்திரிக்கு போய் ஒரு பூஜை பண்றது சொன்னீங்க.
அது மட்டும் தான் அவங்க கையால செஞ்சு முடிஞ்சது. மீதெல்லாம் நான் செய்யணும்னு ட்ரை பண்றேன், ஆனா முடியல. ஏதோ அது அது தடுங்கும் போது தான் நம்ம முயற்சி பண்ணி செய்யணும். தடுங்கள் வருதுன்னாலே அது பிரச்சனை வரும்மா. சரி, அது வந்து என்னென்ன யோசனை பண்ணி நம்ம செய்யலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையே போக முடியாது இல்லையா. இருந்தாலும் அவரை சிங் சிங் மந்திரத்தை அங்கே சொல்ல சொல்லுங்க. சொல்ல சொல்லிட்டு நான் சொல்கிறேம்மா, நான் சொல்கிறேம்மா. தேய்பிறை அஷ்டமியில் பிள்ளையாருக்கு தேவையான கோழுக்கட்டை தேங்காய் துருவலில் அந்த உள்ள பூரணம் இருக்கட்டும், எள்ளு வைக்காதீங்க. தேங்காய் திருவலும் வெள்ளமும் கலந்து பண்ணுங்க, சர்க்கரை கலக்காம. அத வந்து கோழுக்கட்டை அவருக்கு பையனோட போட்டோ கையில வச்சுட்டு கோழுக்கட்டை அங்க வச்சு படைச்சு பச்சரிசி மாவுல 6 தீபம் போட்டுட்டு அதுல நெய் ஊத்தி வாழைத்தண்டு திரிச்சு அந்த தீபத்தை போட்டுட்டு இந்த கோழுக்கட்டைய படைச்சு தானமா கொடுத்துட்டு வாங்க. ஒரு 3 அஷ்டமி தேய்பிறை அஷ்டமில இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது அவரோட போட்டோ வச்சுக்கிட்டு செய்யுங்க. இது அங்க அவருக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும், இங்க நீங்க பரிகாரத்தை அதுக்கப்புறமா தொடங்கறதுக்கு வழிவிடும். இது செய்யுங்கம்மா, போதும். நல்லதுமா, நல்லதுமா, கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என்னம்மா, ஜெகதீஸ்வரியா? என்ன வயசாச்சு உங்களுக்கு? 79 ஆண்டு. 39 சொல்லுங்கம்மா. நான் ரொம்ப வருஷமா உங்களோட நிகழ்ச்சி பாக்குறோம், நிறைய செஞ்சிருக்கோம். சரி, கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? என்னென்ன பரிகாரம் செஞ்சிருக்கீங்க டிவில கேட்டுட்டு? கூட ஒரு பாம்பு வந்து என் கழுத்துல, கருப்பு பாம்பு என் கழுத்துல பாஞ்சு ஏதோ என்கிட்ட இருந்து கருப்பா ஒரு ஒளி மாதிரி போன மாதிரி கூட கனவு கண்டேன். அதுக்காம் பாம்பு ஒளி போனதுக்கு வந்து அந்த லைவ் கிடைச்சிச்சு உங்களுக்கு, லைனும் கிடைச்சிருச்சு. அந்த ஒளி நல்ல ஒளியா இருக்கட்டும், கெட்டது போட்டோம். இப்ப கூட நான் ஏதோ கனவுல இருக்கிற மாதிரியே இருக்குது, சத்தியமா நினைக்கல. லோகேஸ்வரி பேர் உண்மையிலே நினைக்கிறேன். ஜெகதீஸ்வரியா லோகேஸ்வரியா? ஜெகதீஸ்வரிப்பா. அந்த ஈஸ்வரி வேண்டாமா? அதையே ஜெகத் ரட்சகியா மாத்திக்கம்மா. ஜெகத் ரட்சகி இல்லனா ஜெயஸ்ரீ? ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ இல்ல ஜெகத் ரட்சகி, ஏதாவது ரெண்டு பேர்ல ஏதாவது 21 48 முறை ஒரு ஒரு பேரா எழுதிட்டு வாங்கம்மா. கட் ஆயிடுச்சு அம்மா. ஜெகதீஸ்வரி, நீ ஸ்ரீலங்கால இருந்து பேசியிருக்கம்மா, அதனால ரெண்டாவது அப்பான்னு வேற கூப்பிட்டுட்ட, அந்த அந்த ஒரு உணர்வை என்னால முடியாது. நீ அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோ, நீ முதல்ல பேர் மட்டும் மாத்திக்க. இன்னிலிருந்து ஒரு விமோசனம் வர்றதுக்கான ஒரு சில மந்திரம் மட்டும் உனக்கு சொல்கிறேம்மா. நல்லா கேட்டுக்கிட்டு இதை திரும்ப திரும்ப இணையதளத்தில் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகும் இந்த மந்திரத்தை கேட்டுமாம்மா. நல்ல மாற்றங்கள் உனக்கு வந்துடும், இந்த பிரச்சனைகள்லாம் தீர வரும். நீ இருக்கிற வீடு சரியில்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதை வந்து மட்டும் சரிப்படுத்திக்கோம்மா. முடிஞ்சால் கீழே வர ஃபோனில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேளுங்க, சொல்லுவாங்க என்னான்னு பார்த்துக்கலாம். நீ பிரார்த்தனை பண்ணிக்கோமா. ஓம் காரணாதாய நமோ தேவாம், நமோ தேவா பக்தஞாய நமோ ரூபம் காருண்யார்த்த பரமகுரு பாம்பன் குமரகுருதாசஸ்வாமினி அனுக்கிரகரட்சக பூர்வணோ சண்முகா சரவணபவா குகா நமோ தேவோ நமோ நமஸ்து நமோ. ஐஸ்வரதாய மந்திரரூபே ஐம் க்ரீம் சண்முகாம், ஐஸ்வர்யாண மந்திரதேவஸ்தியாய ரீம் க்ரீம் சண்முகாம். ஓம்கார சங்கட நிவாரத்தனாய மந்திரதேவோ சாம் ஸ்ரீம் சுப்ரமண்யா மகாபூர்வண ஜெகதீஸ்வரி நாமகரண வர்த்தனத்யாய
சர்வ நிக்ரஹ பிராப்த மூர்த்ததே நமோ 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 சண்முகா ரட்சகம் ரட்சகம். அதிதோஷதா ஜாதக தோஷதா பிரதிதோஷதா உபரி தோஷதா மந்திர தோஷதா தியாய மந்திர சர்வ தோஷதா நாசனாதிபத்திய ரூபே சர்வ காரியேஷு சித்திகர வல்லபா ஸ்கந்தம் வந்தே லோகீஷதஸ்யாய ரட்சகாய நமஹ. நல்லா இருமா கேட்டுட்டு திரும்பி தொடர்பு இல்லம்மா, கட் ஆயிடுச்சுன்னு கவலை வேண்டாம், விட மாட்டோம்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாமிஜி நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சாமிஜி. சொல்லுங்க. என்னம்மா? நாகலட்சுமி. எங்க வீட்டுக்காரர்க்காக கேக்குங்க. அவர் பேர் சொல்லுங்கம்மா. அவர் பேர் ரமேஷ். சொல்லுங்கம்மா, என்ன வயசாச்சு? 27 வயசாச்சு சாமிஜி. சொல்லு கண்ணு, என்ன பிரச்சனை? வேலை இன்னும் சரியா கிடைக்கலையா? வேலை சரியா கிடைக்கலங்க சாமிஜி. அதுவும் இல்லாம வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நல்லாதான் இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப குழந்தை பிறந்ததுல இருந்து அப்பா வீட்டுக்கு அனுப்புறது இல்ல. அம்மாக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சரியான பிரச்சனையா இருக்குங்க சாமிஜி. என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லம்மா. பாப்பா பேர் வைக்கிறதுல பிரச்சனை வந்துச்சுங்க சாமிஜி. கோயில் நாங்க முருகன் கோயில வைக்கணும் அப்படின்னும் அவங்க இருந்துட்டு நாங்க வரல அப்படின்னு அந்த சண்டையில பேசுறதுலங்க சாமிஜி. அம்மா கூட எல்லாம் அவங்களை பார்த்து பேசினாலே ரொம்ப வெறுத்து ஒதுக்கிறாரு. வீட்டுல டெய்லி சண்டைதான் சாமிஜி இருக்கு. இப்ப நீ தெரிஞ்சிருச்சு எனக்கு, நீ இருக்கிற வீடு சரியிருக்கான்னு பாத்துக்க. நாங்க வாடகை வீட்டுல இருக்கோங்க சாமிஜி. அந்த வீடு மட்டும் கொஞ்சம் மாத்திக்க. தொடர்ந்து மாதவிடாய் தவிர்த்து சிங் சிங் மந்திர கோலம் வீட்டுல போட்டு சமைக்கும் பொழுது காஃபி டீ குடுக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு காலையில பெட்டை விட்டு எழுந்துக்கும் பொழுது ஓம் பதிகரண ரட்சகம் ஐம்பசி, ஓம் பதிகரண ரட்சகம் ஐம்பசி, இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லிட்டு உன் முகத்துல உன் கை 2 கையும் வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா எழுந்து அன்றாட வேலையப்பார். ராத்திரி படுக்கும் பொழுது அந்த சிங் சிங் மந்திரத்தை விடாம 11 முறை சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படு. இத தொடர்ந்து செய்துட்டு வா கண்ணு, பாப்போம். நல்லது. ரெண்டு பேர் பிரியாம சேர்ந்தாங்க சம்பி இருப்போ. கண்டிப்பா பிரிய மாட்டேன், கவலையே படாத, அதுக்கு தான வழி சொன்னனா. நல்லா இருக்க கண்ணு, நல்லா இருமா. அடுத்து ஒரு பக்தரளோ. ஹலோ வணக்கம்யா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து புது முஞ்சி விநாயகர் கோவில் பக்கத்துல வீடு இருக்குங்க. எங்க சொந்த வீடு அவனுக்கு இருக்குங்கயா. சரிங்க. நான் அங்கிருந்து வந்து குடி வந்து 1 வருஷம் ஆச்சுங்கய்யா. சரிங்க. உங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாத்துற ஆத்ம சங்கம்ங்கிற அந்த நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கிறேங்கய்யா. சரிங்க. உங்களை தொடர்ந்து வச்சுட்டு 8 மணில இருந்து ட்ரை பண்றேன். இப்பதான் கிட்ட லைன் கிடைச்சிருங்கய்யா. சரிங்க சரிங்க. என்ன பேருங்க? என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன்யா. என்ன வயசுங்க? எனக்கு வந்து 65 நடந்துட்டு இருக்குங்கய்யா. சொல்லுங்க ஐயா. ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க. எனக்கு வந்துங்க இப்ப வந்து கண் ஆபரேஷன் பண்ணிட்டேங்கய்யா. சரிங்க. இடதுகள் ஆபரேஷன் பண்ணி மங்களா தெரியுது, வலதுகள் ஓரளவுக்கு நல்லா தெரியுதுங்கய்யா. சரிங்க. இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்க மூலமா பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ரொம்ப நன்றிங்கய்யா. நிச்சயமா சொல்லுங்க. நான் உட்பட லட்சுமி நரசிம்ம கோயிலுடைய தர்மகர்த்தாவா இருந்தேங்க சார். எம்ஜிஆர் காலத்துல இருந்தேங்கய்யா. சரிங்க. இப்ப அது முடிஞ்சதுங்க, அது பீரியட் முடிஞ்சதுங்கய்யா. சரிங்க. இப்ப உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட பேசுறத ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேங்க. நிச்சயமா 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 நிச்சயமா. என்னுடைய சொந்த வீடுங்க, என்னுடைய சொந்த வீடுங்க வந்து அவிநாசியில கட்டி விட்டு போட்டு கீழே விழுந்து கண் பார்வை மங்கிட்டுங்கய்யா. ஓ, அங்க அங்க இருக்கும் போது கீழே விழுந்துதான் அந்த கண் பார்வை மங்கிச்சா? ஆமா ஆமா ஆமா. கண் நம்ம சுகர் பிரஷர் ரெண்டுமே இருக்குதுங்கய்யா. சரிங்க சரிங்க. அப்ப என்ன எப்படியா கண் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க. சரிங்க. அதனால வந்து இப்ப எங்க சொந்த வீடு அங்க இருக்கிற பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள ஏற்பாடு பண்ணிட்டு நிச்சயமெல்லாம் பண்ணிட்டேங்கய்யா. சரிங்க. எனக்கு எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணுங்க. சரிங்க சரிங்க. பொண்ணுக்கு வந்து இப்ப மார்ச் வந்து 10 கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்கய்யா. சரி, நல்லபடியா நடக்கட்டும் ஐயா. என்ன பிரச்சனை ஐயா? என்ன கேட்க வரணும்னு என்கிட்ட கேக்குறீங்க? பிரச்சனை வந்து வீடு விஜயம் இருக்குதுங்கய்யா. சரி.
அதுல வந்து ஃபேமிலியில வந்துங்க எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. சில நேரங்கள்ல என் பெரிய பையன் என்னுடைய எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்கய்யா. சரி 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 சரி, பணம் காசு கேக்குற கொடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா. சரி சரி சரி, சின்ன பையன் ஹெல்ப் இருக்கானுங்க. ஓகே ஓகே, இல்லைங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அதிகாலத்திலேருந்தே பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் தொல்லைகள் வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்கய்யா, வழக்கு ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? பயம்ங்களா? வழக்கு வழக்குங்க, கேஸு வழக்கில் எதுவுமே இல்லைங்க. எதுவும் இல்லை, எப்பவுமே இல்லை இல்லையா? எப்பவுமே இதுனா வரைக்கும் வாழ்க்கையில் சந்திச்சதே இல்லைங்க. இல்லை சரிங்க, அம்மா அம்மா சைடு எப்படி இருந்தது? அம்மா எப்படி இருந்தா? அம்மா அம்மா காலமாகி பெரிய 36 வருஷம் ஆச்சுங்க. இல்லை அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? அம்மா என்னுடைய எனக்கு அவங்க தான் தெய்வங்க. அம்மா வந்து நல்லா இருந்தாங்களா இல்லை உடம்பு சரியில்லாமே இருந்தாங்களா? இல்லை இல்லைங்க, இல்லை இல்லைங்க, நல்லா இல்லைங்க. அவங்க வந்து நல்லா இருந்தாங்க, என்னுடைய பேரை எழுதி வச்சு ரெண்டே நல்லா இருந்துட்டாங்க. இல்லைங்க, இது என்னன்னா இது எனக்கு ஒரு இடம் புரியலைங்க. யாருக்காவது ரெண்டு தாரம் இருந்ததா? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லைங்க, யாருக்கும் கிடையாது. இதில் ஒரு ஒரு சிக்கல் ஒன்று, ஒரு பெண் மூலியமான ஒரு சிக்கல் இருக்கு லைட்டாக. அதில் அது கண்ணு பாதித்ததுக்கும் அதுதான் காரணம். சரிங்க சரி, நம்ம பார்த்துக்கலாம். அது முதல்ல இந்த வீடு விற்கிறது இப்போ எப்படின்னு சூழ்நிலை பார்த்துக்கோங்க. வீடு வந்து வச்சுக்கிறோங்க. இல்லை இல்லைங்க, அந்த விற்கணும்னு சொன்னது, அந்த விற்கணும்னு சொன்னது பார்த்துக்கோங்க. தாராளமா தான், ஒன்றும் இல்லை. ஆகி ஆகின்னு ஒரு மந்திரம் இருக்கும். இப்போ என்னோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா அதில் அந்த ஆகி ஆகி ஆம்பரம் திருத்தரன் நமகான்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் நடுவீட்டில் ஒரு சக்கரம் போட்டு அந்த கோலத்தை போட்டு வழிபட சொல்லுங்க. நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில இனிப்பு சேர்ந்து பூஜை ரூம்ல வச்சிருங்க. வச்சுட்டு உட்கார்ந்து 108 முறை காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் பூர்புவ ஸ்வஹ. 108 முறை சொல்லிட்டு அந்த நிவேதியம் காட்டி அந்த கோதுமை பிரசாதத்துக்கு அதை நாலா கட் பண்ணி வீட்டில் இப்ப இருக்கிற வீட்டில் 4 மூலையில வச்சு ஒரு வாழை இலையில 3 முறை ஒவ்வொரு மூளைக்கும் காயத்ரி மந்திரம் சொல்லி அத ஒன்னா சேர்த்து நாய்க்கு போட்டுருங்க. அத நாய்க்கு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துல இருந்து கண்ணுல இருந்து பிள்ளையில இருந்து விக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வழி வந்துடும். முன்ன பின்ன நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரவும். ஹலோ சாமி, சொல்லுங்க. அது இது பண்ணுங்க போதுங்க. ஹலோ யாருங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? காக்கலூர்ல இருந்து பேசுறேன் சாமி. எங்கீங்க? காக்கலூர், காக்கலூர் திருவள்ளூர் பக்கத்துல காக்கலூர். ஓ சரிங்க, யாருக்கா கேட்க போறீங்க? டிவி டிவி பாக்காதீங்க, டிவி பாத்தீங்கன்னா எனக்கு லைன் கட் ஆயிடும். சரி சரி சாமி, சரி சாமி. லைன் கட் ஆயிடும், வெளில வந்து பேசுங்க, அப்பதான் உங்களுக்கும் தெளிவா கேட்கும். இல்லைன்னா எனக்கு இங்க கேட்காது. என்ன வயசாச்சுங்க? 23/4/1970 சொல்லுங்க. கடைசியில கட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க கூட போனீங்கன்னா கூட வர்றவனுக்கு நல்லா இருக்குமே தவிர உங்களுக்கு நல்லா இருக்காது. உண்மைதான் சாமி, இது வரைக்கும் எது பண்ணியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மைதான் சாமி, நகை எல்லாம் எடுத்து போய் வச்சாச்சு. ஆமா சாமி, ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கடைசியில ஒண்ணு இல்லாத போயிடுது. ஆமா சாமி, இது போக கால் வலி வேற போட்டு வாட்டி வதக்கும். ஆமா சாமி, லெஃப்ட் சைடு கால். ஆமாங்க, அது வந்து போட்டு வலிக்கும். எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து காசு கேட்டா கூட உனக்கு வச்சுன்னா ஏமாத்துறான்னு. ஆமா சாமி, அதனால எதுலமே பிரச்சனை தான் உங்களுக்கு அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஆமா சாமி, சரி அது போட்டும்.
சரி சாமி. நாயை கண்டா எட்டி உதைக்கிறது கல்லால் அடிக்கிறது பழக்கம் உண்டா? அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணிருப்பேன் சாமி, சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணுவேன் நான். அதெல்லாம் பயங்கரமான ஆள் தான் நீங்க. ஆமா சாமி. அது எனக்கு தெரியுங்க, அது தெரிஞ்சதுனாலதான் கால் அடிபடுன்னு சொல்றது. இது என்ன தெரியுமா, இது ஜந்து தோஷன்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஜீவன்களுடைய பாம்பு அடிச்சது, நாய் அடிச்சது, இந்த சாபெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்துங்க பாருங்க. குடும்பத்துல கூட உங்களுக்கு சிக்கலும் சண்டையமா தான் இருக்கும். ஆமா சாமி, புரியுதா? அது பிரச்சனையிலே தான் இருந்துகிட்டு இருப்பீங்களே தவிர ஒன்னும் பேசி பேசி சுத்தி வருவோம், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது. பைரவர் கோயில் எங்க இருக்கோ பாருங்க, கால பைரவர் கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க. சிவன் கோயிலே இருக்குமா சாமி? ஆ, அது எங்க வேணாலும் இருக்கட்டும். அந்த மந்தார இல தெரியுமா? அது தெரியல சாமி, கேட்டு வாங்க. மந்த தையல, தையலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தையல மந்தாராலே வச்சுட்டு அதுல அலரிப்பூவை பரப்பி, அலரிப்பூவை போட்டு பரப்பிடணும். ஓகே சாமி. அதுல வந்து மூணு நெய் தீபம் போடணும். சரி சாமி. அதுல நீல நிற திரி திரிச்சு அதுல இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு போடணும். வெண்கடுகு, நாய்கடுகு, பெருங்கடுகு, இந்த மூணு கடுகும் நாட்டு மருந்து கடையில வாங்கி அதை மூட்டை கட்டி அது உள்ள போட்டுடணும். சரி சாமி. விளக்குள்ள போட்டு, ஆமா, அகல் விளக்குல போட்டுடணும். சரி சாமி. தென்னை ஓலை இருக்கு இல்லையா? ஆமா சாமி. அந்த தென்னை ஓலைய பாய் மாதிரி பின்னி அதுல சாம்பார் சாதம் கும்ப மாதிரி போட்டு, சரி சாமி, பைரவருக்கு நிவேதியம் பண்ணி தானமா உங்க கையால கொடுத்துட்டு வரணும். மூணு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, வேற வழியே இல்ல, வேற வழி இல்லாம நீங்க அப்படியேதான் இருக்கணும் கட்சி வரைக்கும். இல்ல சாமி, ஏங்க நான் கிண்டல் பண்ணவங்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி வாங்கலேன், கிண்டல் பண்ணட்டும். ஒரு 1 லட்சம் வாங்கி வாங்கலாம், போயிட்டு கிண்டல் பண்ணிட்டோம். ஏங்க வளர்ற வழிய பாருங்க முதல்ல, கடவுள் வழி சொல்றேங்க. ₹1 கொடுக்காத அப்புறம் எது நீங்க அதை பாக்குறீங்க? ஏங்க என்ன கூட கிண்டல் பண்ணுவான், என்ன கூட திட்டுவான், எல்லாம் தாங்க பண்ணுவாங்க. நல்லது இருக்கும் போது கெட்டது இருக்கும், கெட்டது இருக்கும் போது நல்லதும் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 சாமிஜி. ஆ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க? அம்மாக்காக கேட்க போறேன். அம்மா பேர் என்னங்க? லட்சுமி. என்ன வயசு ஆச்சுங்க? 41 வயசு ஆச்சு. ஆபரேஷன் ஏதாவது ஆச்சாங்க? ஆபரேஷன், 3 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார். என்ன ஆபரேஷன், வயித்துல பண்ணீங்களா? ஆமா சாமிஜி. இப்ப சரியாச்சா இல்லையா? சரியாயிடுச்சு, மண்ணு வலிக்குதுன்றாங்க, உடம்பு ஃபுல்லாக வலி, டாக்டர் டெஸ்ட் பண்ணால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி 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 சரி. ஆனாம்மா உடம்பு ஃபுல்லாக வலி வலின்றாங்க அம்மா. தம்பி இது வந்து நான் எவ்வளோ நாளாக டிவி பார்க்குறீங்க தம்பி? நான் ஒரு 6 மாதமாக பார்த்துறேன். இந்த லட்சுமினாலே நான் சொல்லுவேன் தம்பி, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்படின்னா, உடல் ரீதியாக 25% நோய்னா மன ரீதியாக 75% நோய் இருக்கும். சரிப்படுத்தினாலும் சரியாகாது. இதுக்கு ஒரே வழி தம்பி, மெல்ல அழிச்சிட்டு வந்துருங்க, சரி பண்ணிக்கலாம் தம்பி. சரி தம்பி, நல்லதுங்க தம்பி, நல்லதுங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ. ஆ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில இருந்து பேசுறோம் சாமி. யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறோம். பையன் பேருங்க? பையன் பேர் ராஜா. வயசு?
வயசு 32 வயசு. சொல்லுங்கம்மா என்ன வேணும் ராஜாக்கு கல்யாணம் பண்ணி? திருமண வந்து பொண்ணுகள் எல்லாம் நிறைய வந்து வந்து தடைப்பட்டு போயிட்டு சாமி. சரி. ஆனா இப்ப திரும்ப 2-4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே இருந்தான், அங்க இருந்து தோத்துட்டு வந்துட்டான், லாஸ் ஆயிட்டான். திரும்ப இப்ப ஒரு இதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அது இப்ப கையிலயும் பணங்கள் இல்ல, இங்க குடும்பங்கள்ல 37 வயசு வரைக்கும், 37 வயசு வரைக்கும் அவர் முதல போட்டு செய்யறது. 32 சாமி கேளுங்கம்மா. 37 வயசு வரைக்கும் அவருக்கு சரி இருக்காது. அப்படிங்களா? அவர் என்ன பண்ணாலும் சரி இருக்காது. அது முதல போட்டு ஏதாவது திருப்பி பண்றேன்னு போனா அந்த பணமும் போயிடும். அதை முதல்ல கருத்துல வச்சுக்கோங்க. அந்த 37 வயசு வரைக்கும் அவரை முதல்ல அனுபவத்தை கத்துக்க சொல்லுங்க. ஒரு வேலைக்கு போறதோ அதுதான் நல்லதே தவிர, முதல போட்டு பண்ணாக்கா அவருக்கு சிக்கல் வந்துடும். காரணம் என்னன்னா, ஒரு முடிவு அவரால் எடுக்கவே முடியாது. குழப்பம் இருக்கும், அதனால மன வருத்தம் இருக்கும், மன உளைச்சல் ஆயிப்போய் வெறுத்து பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்படிதான் நடக்கும். இது நாளடைவில் தூக்கத்தை கெடுத்து மனநோய்க்கு தள்ளப்பட்டுடும். அதனால ஜாக்கிரதையா தான் இருக்கணும். 37 வயசு வரைக்கும் அமைதியா இருக்க சொல்லுங்க அவரை. நிறைய இருக்குமா, நம்ம வந்து இது பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவேன் நான் அந்த மாதிரி பிரச்சனை. இப்ப உங்களுக்கே எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு 3 மணி நேரம் நீங்க சந்தோஷமா இருந்துருங்க பாப்போம். இருக்க முடியல. ஒரே ஒரு 3 மணி நேரம் நீங்க இருந்துருங்க பாப்போம். இல்ல சாமி, இருக்கவே முடியல. இது தற்கொலை பண்ணி செத்துறலாமான்னு தான் நினைப்பேன். அதுதான் நடக்கும். அது வந்து தேவையில்லாம பிரச்சனை கொடுக்கும். சரிமா, நீங்க வந்து சாமி, அது வந்து என்னன்னா பெரிய சாபம் இருக்குமா இதுல? சாபமா? ஆமா, பசுவை கொன்ற சாபம் இருக்கு இதுல. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், பரிகாரங்கள் செய்யறது உங்களுக்கு சரியா வராது. நான் இத மட்டும் மனசுல அப்படியே நான் சொல்றத தினமும் காதுல கேட்டு போட்டு கேட்டு, முடிஞ்சா காலையில மாலையில வந்து கொஞ்சம் சவுண்டு வச்சு ஒரு சிடியிலேயோ அல்லது பென்ட்ரைவ்லயோ போட்டு வீட்டில் ஒலிபெருக்கில போட்டு கேளுங்க. இதை சரியா கேட்டுட்டு வந்தாலே 48 நாளுக்குள்ள நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க அப்படியே ப்ரே பண்ணிக்கோங்க. ஓம்கார வித்தகஸ்யான சுரூப ரூபம் சர்வாபிஷ்ட கிருதயம் சர்வகர்மணாம் நிவர்த்தஸ்த்யாய பூர்வணம் தேவோம் ஆதித்யாய மந்திரரூபம் தேவாபிதா சத்யாசுதா ஆதித்யாய மந்திரதேவோ ஹ்ருதய க்ருதயானந்த பவித்ர குருதேவோம் மாத்ருகா தேவவர்த்தன்யாய நிவர்த்தன ரட்சக பூர்வண தேவோம் காருண்யாய வித்தை வித்தை காருத்யாய மந்திரதேவாயோம் அயனஸ்த்யாய மந்திர சுககாருண்யார்த்த சங்கட சச்சரவு நிவர்த்தஸ்த்யாய பிதாகரண பவித்ரஸ்த்யாய சுதாகரண தேவவர்த்தன்யாய பூர்வகரண தேவயோக மந்திர தேவஸ்த்யாய பிரஜோதே பிரஜோதே நட்சத்ராதி ஆதித்யாதி ரூபரா ரூபாதிபதி தேவவித்தகஸ்த்யாய மந்திர கிரகாதிபதி சர்வ வாஸ்துநாதிபதி சர்வ திக்குபாலகணாதிபதி சர்வகாருண்யாய ரட்சகம் பூபன்யே ரட்சகஸ்த்யாய மந்திர தேவோ சககுடும்ப சுபிக்ஷ ஷண்முகார்த்த அனுக்கிரகம் குரும் குரும் வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாமா. இதை ரெண்டு வேளை போட்டு போட்டு கேளுங்கம்மா. பண்ணிக்கோங்க.
காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சாயந்திரம் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு. சரிங்க சாமி. நல்லதுமா, நல்ல. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க பொன்னேரில இருந்து பேசுறோம். யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்காக. சொல்லுமா, வீட்டுக்கார் பேர் என்னம்மா? அவர் பேர் சிங்கதர. சின்னதரம்மா, கடை ஏதாவது வச்சிருக்கீயா? அம்மா, கடை வச்சிருக்கோம். என்ன கடைம்மா? நாங்க இதுமா ஒரு பெட்டி கடை மாதிரி தான். பாரு, எவ்வளவு கரெக்ட்டா சொன்ன பத்தியா நானு. எப்படி சொன்ன சொல்லுங்க. நாங்க உங்க புரோகிராம் நிறைய பாக்குறோம். சரிம்மா. நிறைய வார வாரம் பாக்குறோம். எங்க வீட்டுக்காருக்கு கால்ல ஒரு புண்ணு இருக்கு சாமி, அதை ஆறவே மாட்டேங்கி. புண்ணு இருக்கா? கால்ல புண்ணு இருக்குது. சரி சரி, என்ன புண்ணு அது? எங்க, அதாவது பாதத்துல இருக்கா, அந்த பாதத்துக்கு மேல கணுக்காலு கீழ இருக்கா? பாதத்துக்கு மேல கொஞ்சம் இருக்கு சாமிச்சி. சக்கர நோய் இருக்கா அவருக்கு? சக்கர நோய் எதுவுமே இல்லை, நாங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். சரிம்மா. அது கொஞ்சம் ஆற மாட்டேங்க, நாங்க நிறைய கழிப்பும் கழிச்சிட்டோம் சாமிச்சி. சொல்றேம்மா, கழிப்புக்கு புண்ணு வந்து கழிப்பு கழிச்சு சூன்யத்துல புண்ணு வைக்கிறதுனால நிறைய பேருக்கு புண்ணு வச்சிடலாம். நம்ம இது முதல்ல உடம்ப கட்ட விரலுக்கு மேல இருக்கா, நடுவிரலுக்கு மேல இருக்கா? கால் நடுவிரலுக்கு மேல கட்டல, இந்த பாதத்துல கொஞ்சம் மேல இருக்கு சாமி. நம்ம ஊனி நடப்போம்ல, அந்த பாதத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கு. கொஞ்சம் மேலன்னா உள்ளங்கால் உள்பக்கமாவா? அடிபாகம். கரண்டையை சுத்தி முட்டிக்கு கீழே. சரி ரைட். அது என்ன பண்ணுங்க, நாய் உருவி இல எங்க இருக்குது பாருமா. தெரியுமா நாய் உருவி இல? நாய் உரி இலவர் ரெண்டு பிடி எடுத்துக்கோ. அதை ஒரு அம்மியில போட்டு அரை, கொஞ்சோண்டு வெள்ளம், கட்டி வெள்ளம் கொஞ்சோண்டு வச்சுக்கோ. விரலி மஞ்சள் ஒரு துண்டு, சின்ன துண்டு வச்சுக்கோ. மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோமா. அரைச்சிட்டு அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்திட்டு, சீக்கா போட்டு வாஷ் பண்ணி சுத்தப்படுத்திட்டு, வெத்தலை பாக்குக்கு போடுற சுண்ணாம்பு இருக்கு இல்லையா? அந்த சுண்ணாம்பும் கொஞ்சம் அதுல குழச்சி மேல போட்டு விட்டுட்டு, அந்த பேண்டேஜ் மாதிரி இருக்கும், அது காத்து போற மாதிரி துணி கட்டணும், சுத்தமான துணி. இல்லனா அந்த அடிபட்டா கட்டுவாங்கல்ல, அதை வாங்கி மேல சுத்தி விட்டுடுங்க. ஒரு நாளைக்கு காலையில மாலையில ரெண்டு வேளை போடுங்க, நைட்டும் போடுங்க காலையிலயும் போடுங்க. இதுவே சரியா போயிடுமோ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய ஒரு புண்ணு. அது நரம்பு உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடியது. அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகாது. அந்த வெரிகோஸ் வெயின் ஆபரேஷன் பண்ணீங்களா? பண்ணணும் சாமிச்சி. அப்ப கூட அது வலி தாங்க முடியல. இல்ல இல்ல, அது முடியாது. அந்த புண்ணு வந்து ரொம்ப சவாலான ஒரு புண்ணு. அது அது பிரம்ம எத்தனம் பண்ணணும். இந்த போடுங்க, கரெக்டா சரியாயிடும். சரியா ஃபாலோ பண்ணுங்க. 20 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்து எழுந்துக்க சொல்லுங்க. 2 மணி நேரத்துக்கு, ஆமா 2 மணி நேரத்துக்கு மேல நிக்கிறதோ, 2 மணி நேரத்துக்கு மேல உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதோ கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் புண்ணு ஆடுற வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கோங்க. துட்டு நிறைய வச்சுக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வட்டம் இன்னும் கொஞ்சம் வட்டம் போட்டுருவாங்க. சரி, அதாவது என்னன்னா, நிறைய நம்ம பரிகாரம் சொல்லும்போது சொல்லுவோம். ஒன்று நீங்கள் புரிஞ்சிங்க, வஞ்சகமற்ற நெஞ்சம். ஒன்று வஞ்சகமே இல்லாமல் போய் வழிபாடு செய்து பாருங்க. வஞ்சகமற்ற வழிதன்னை கண்டோருக்கு சஞ்சலம் எதுக்கடி குதம்பாய்னு சொல்கிறார் குதம்பை சித்தர். வஞ்சகம் இல்லாமல் நம்ம போய் வழிபாடு செய்தோம்னா சஞ்சலம் மனசில் வரவே வராதுங்க. வஞ்சகம் சூது நிறைய இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, நானா ஜாதி குலம் ஒரு நாமும் பார்க்காமல் பாமன் சாமி அற்புதமாக எழுதியிருப்பார் ஒரு பாடலில். நமக்கு வஞ்சகம் மட்டும் நம்ம யாருமே வச்சுக்காதீங்க. வஞ்சகம் வைத்து கொண்டால் சஞ்சலம் நிச்சயமாக உண்டு. அது வழிபாடு முதல் கொண்டு, வாழ்க்கை முதல் கொண்டு, உறவு முதல் கொண்டு, நட்பு முதல் கொண்டு, காதல் முதல் கொண்டு, திருமணம் முதல் கொண்டு, சுபகாரியம் முதல் கொண்டு, எந்த காரியங்களாகட்டும் அதில் வஞ்சகமற்ற நெஞ்சம் இருந்ததுன்னா சஞ்சலம் நிச்சயமாக கிடையாதுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பின்பற்றுங்க. இந்த ஒரு அடுத்த வாரம் அநேகமாக உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். கோபூஜையில் பல விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கோபூஜையை தான் நினைக்கிறோம். கபிலை, சுசிலை, அனந்தைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 16 வகையானது இருக்குது. அதில் 5 வகையான பசுக்கள் முதல்ல சொல்லப்படும். இது பார்க்கடல் தோன்றின போது தோன்றின ஒரு விஷயம், வரமாக வரக்கூடியது ஒரு விஷயம், ரிஷிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி பசுக்கள் எது எது என்று தேர்ந்தெடுத்து தான் நம்ம ஆசிரமத்தில் வைத்திருக்கு.
அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்தந்த பூஜை, இந்த ஒரு அம்மா சொன்னாங்க என்னால் போகவே முடியல, அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூஜை ஒரு ஏதுவாக இருக்கும். வளமெல்லாம் ஒன்று குமிழ்ந்து நலமெல்லாம் என்றும் உங்களோடு நிற்க, துன்பங்கள் அகன்று இன்பங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற, நல்லறிவும் நல்வுழைப்பும் நல் திறனும் ஒவ்வொருவருக்கு மேம்பட அந்த பாம்பன் சுவாமிகள் அருளட்டும், முருகன் உடனிருந்து காக்கட்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.